Hello guys, Barata சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுனால திடீர்னு பரோட்டா சாப்பிடணும்னு ஆசை வந்தது பட் ஆனால் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கேயுமே பரோட்டா சாப்பிட்னா அவ்வளோவா எனக்கு பிடிக்காது ஸோ தனியாக ஏதாவது சைடிஷ் வாங்க போனாலும் 100 ரூபா 150 ரூபாய்க்கு கொடுப்பாங்க பட் ஆனால் அதை ஒரு ஆளுக்கு மேலே சாப்பிட முடியாது ஸோ அதனால கடையிலேருந்து பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த பரோட்டாக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா வீட்டிலே சிக்கன் பெப்பர் கிரேவி மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு கடையிலேருந்து 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து வானல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடக்கூடாது பட் ஆனால் எங்கள் அம்மா கடுகு போட்டுட்டாங்க அதுக்கடுத்து கருவேப்பிலையை போட்டு பொறிய விட்டு அதுக்கடுத்து கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டாங்க அண்ட் அதுக்கு அடுத்தது க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்து அது கூட நிறைய பெப்பர் தூள் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா அண்ட் கிரேவி நல்லா திக்காகிறதுக்காக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆக்சுவலி மிளகாத்தூளுக்கு பதில் மல்லித்தூள் தான் ஆட் பண்ணணும் பட் ஆனால் எங்கள் வீட்டில் இல்லை ஸோ அதனால் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கடுத்து தேவையான அளவு தண்ணி அண்ட் உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும் தரமான சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடும் ஸோ அதை நல்லா சுட சுட அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சு அது கூட பரோட்டாவை பிச்சு தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்களும் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டாடா கைஸ் பாய் பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்